வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் ஜாக் கேப்டனின்டே ஸ்வர்கராஜ்யம் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பாக கேரள மண்ணிலிருந்து ஜாக்கி சினிமாஸுக்கு அளித்து வரும் தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த திரைப்படத்தில் நிவின் பாலே, ரஞ்சி பணிக்கர் அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன்ஸ் வந்து லீட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வந்து வினித் ஸ்ரீனிவாசன் வந்து இயக்கியிருக்கின்றார். ஜேக்கப்பின்டே ஸ்வர்கராஜ்யம் ஜேக்கப்பனின்டே ஸ்வர்கராஜ்யம் திரைப்படத்தினுடைய கதை நான் பார்த்துடலாம். ஜேக்கப் அவருடைய மனைவி ஷெர்லி அண்டு நாலு குழந்தைகள், நிவின் பாலே, அதுக்கப்புறம் ஒரு பையன், ரெண்டு பசங்க, அப்புறம் ஒரு பொண்ணு. ஸோ நாலு பசங்களோட வந்து துபாயில் வந்து செட்டிலான ஒரு என்ஆர்ஐ, ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். அதை விட ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமாக ரஞ்சி பணிக்கர் வந்து பண்ணுறார், ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பிஸ்னஸ் லாஸ் வருது, அதில் வந்து அவங்க வந்து குடும்பம் வந்து தவிக்குது. அதாவது ஒரு அழகான குடும்பம் ஒரு பிஸ்னஸ் பிரச்சனையில் அவங்க சிக்கி தவிக்கும் பொழுது அதுலேருந்து அந்த குடும்பம் எப்படி மீண்டு வந்தது அப்படின்றது தான் ஒன்லைன். இதுதான் ஜேக்கப்பின்டே, இதுதான் வந்து ஜேக்கப்பின்டே ஸ்வர்கராஜ்யம் திரைப்படத்தினுடைய கதை. ரஞ்சி பணிக்கர் அவர் ஒரு அப்பா எப்படி தான் பையனுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தான் குடும்பத்தை நேசிக்கிறான், எந்த மாதிரி வந்து தான் பசங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக அந்த அவர் போர்ஷன் வந்து ரஞ்சி பணிக்கர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். அப்புறம் நிவின் பாலே ஒரு அப்பா, அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி வந்து ஒரு அப்பாவு கூட வந்து ஒரு மாதிரி சோம்பேறியான ஒரு லேசியான பாயாக இருக்கிறாரு. அதன் பிறகு வந்து அவர் வந்து அதுக்கு இன்டர்வலுக்கு பிறகு வந்து அவர் வந்து குடும்பத்தை கையில் எடுக்கும்பொழுது ஒரு ஸோ இன்டர்வலுக்கு பிறகு வந்து அவர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு குடும்ப தலைவனாக மாறும்பொழுது அந்த டிஃபரன்சியேஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி தியேட்டரில் வந்து எப்படா அந்த பொண்ணை நீ பிடிச்ச அப்படின்ட்டு தங்கச்சிக்காரி கேட்குறப்ப என்னுடைய ஃபேஸ், என்னுடைய பாடி அப்படின்லான்றப்ப தியேட்டரில் செம கிளாப்ஸ். ஓகே, தட் வாஸ் நைஸ். என்னம்மா இப்படி பண்ணுறீங்களே மாட்டிங்க, அவங்க வந்து போட்டு தாக்குறாங்க. ஆனால் இவ்வளோ ஒரு ஒரு அண்டர் பிளேயில் ரொம்ப அழகாக வந்து அந்த பிளே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒன்றுமே இல்லாத ஒரு பெண்ணாக, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே தெரியாத கடவுனுக்கு அடங்கிய குடும்பத்தினுடைய பொறுப்புகளை மட்டுமே கவனித்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்ப தலைவியாக இருக்கிற லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து பிஸ்னஸில் அவங்க வந்து இறங்குற இடம், ஜெயிலுக்கு போகிறப்பெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து ஃபேஸ் பண்ணுறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நவீன் பாலை மட்டும்தான் அழுவார், அவங்க அழுவே மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி உடம்பு வந்து இருக்கமாக வச்சு முகத்தை வந்து இருக்கமாக வச்சுக்கோங்களே, அவசரம் வந்து அழவே மாட்டாங்க, தளரவே மாட்டாங்க அவங்க. அதை விட நம்ம எப்படி அதை செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்றப்ப அவங்க சொல்கிற அந்த வார்த்தை ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஜேக்கப்போட பொண்டாட்டி, நான் ஒன்றும் சும்மா இல்லை, நான் ஜேக்கப்போட பொண்டாட்டி, நீ ஜேக்கப்போட பையன், அப்புறம் என்னடா வாடா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிற அந்த தன்னம்பிக்கை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அப்புறம் அந்த ஒரு கார் டிரைவர், அந்த பென்ஸ் காரோட டிரைவர் ரொம்ப அற்புதமாக பண்ணி அந்த காரை விற்றுட்டு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ரைடு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஜாலியாக அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 140 போயிட்டு இந்த கார் எப்படி வந்ததுன்ற அந்த ஃப்ளாஷ்பேக் சொல்கிறப்ப கண்ணில் வந்து நீர் துளிகள். அதை விட அந்த காசை திரும்ப கொடுக்குறப்ப இது வந்து டிரைவரெலாம் கொடுக்கல, அங்கிளெலாம் கொடுக்கல, உன்னி அங்கிள் கரெக்ட், இது வந்து ஒரு அப்பாஸ்தானத்துலேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற இடம். மூன்று ஆண்கள் சேர்ந்து ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சீனில் வந்து கண்ணில் தண்ணி வர வைக்கணுமா, வரைக்கணும். ஜேக்கப் அண்டு நிவின் பாலே போய் இந்த மாதிரி பிஸ்னஸ் லாஸ் ஆகிடுச்சு, பணம் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு போய் சொல்லும் பொழுது அந்த கேரக்டர் வந்து நிவின் பாலேக்கிட்ட சொல்லுவோம்ல, ஜெர்ரி நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கேம்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன், ரொம்ப அடிமையாக இருந்தேன், அங்கேருந்து என்னை வெளியே கூப்பிட்டு வந்தது வந்து உங்கள் அப்பா தான், இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா, அவர்லாம் இது எதுவுமே கிடையாது, இந்த வாழ்க்கை கிடையாது, இந்த ஒய்ஃபு, இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அப்பா. பணத்தை வந்து கொடுக்கறத பற்றி எதுவும் பேசாதீங்க, அது போனது போனதாக கூட இருக்கட்டும், அதை பற்றி பேசுறதா இது வந்து எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு அந்த சொல்கிற இடத்துல வந்து ரொம்ப நெகிழ்ச்சி படுத்துகிற இது. அதை விட ஒரு அது நல்ல விஷயங்கள்லாம் அவங்க அப்பா பண்ணுறாங்க, அவர் வந்து ஒரு ஐடியல் மேன், ஹீஸ் அ குட் பர்சன் அப்படின்ட்டு எழுதுனா மட்டும் போதும், அது நிறைய இடங்கள் நிறைய ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆட்களுக்கு வந்து கதவு திறந்து விடுற வாட்ச்மேன்லேருந்து எல்லாருக்குமே அந்த காசுகள்லாம் கொடுக்குற இடங்கள்லாம் வந்து நிகழ்ச்சியினுடைய உச்சம்.
அதே வந்து பையனும் செய்கிறப்ப எப்படி வந்து ஒரு பேரண்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து பசங்களுக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுன்றது வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்திருக்காங்க. அதை விட மிராக்கிள்ன்ற ஒரு விஷயம் வந்து உனக்கு இப்போ நம்புறியா, கடவுள் வந்து மிராக்கிள் பண்ணுவார், உண்மையாக நேசிக்கிறவங்கக்கிட்ட வந்து கடவுள் வந்து மிராக்கிள் பண்ணுவார் அப்படின்ட்டு அந்த சொல்கிற அந்த இடம், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுகிற அந்த இடம் வந்து ஆசம். ஸோ இந்த மாதிரி படம் நெடுக்கிலும் நெகிழ்ச்சி நெகிழ்ச்சி நெகிழ்ச்சி, எந்தெந்த இடத்துலலாம் வந்து நெகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு நெகிழ்ச்சிப்படுத்திருக்காங்க. இந்தளவுக்கு வந்து உடம்பு வந்து சிலுக்குது அந்த மாதிரியான மனிதர்கள், அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக டயலாக்ஸ் வந்து என்ன சொல்கிறது, அற்புதமான ஒரு டயலாக்ஸ். அந்த மாதிரி படத்துக்கு வந்து டயலாக்ஸ் வந்து எழுதியிருக்கிறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்காது. இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் வந்து ஷான் ரெஹ்மான், இந்த பெண் இந்த ஐமா செபஸ்டின் அம்மு, அவங்க வந்து திரும்ப துபாய்க்கு வரும்பொழுது பேக்ராப்பில் அந்த லேடியோட அந்த ஸ்வரமா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி காரில் போய் அவன் வந்து நியூன்பாலை போய் பணம் வாங்குறதுக்காக காரை ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறப்ப பேக்ராப்பில் வந்து அந்த ஸ்வரம் அந்த பாடுற அந்த இடங்கள் வந்து மியூசிக் வந்து ரொம்ப பரபரப்பாகவும் நல்லாவும் இருக்குது. ஒரு ரெண்டு சாங் வந்து மலையாள மண்ணுக்கான அந்த விஷயங்களோட ஓணத்தை பிரதிபலிக்கிற சாங்காக இருக்கிற அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாண்டேஜஸ் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ரேப் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா மியூசிக் இந்த திரைப்படத்திற்கு. திரைப்படத்திற்கான ஒளிப்பது வந்து ஜோமன் டி ஜான் பண்ணியிருக்கார். துபாயினுடைய அழகை கண்முன் கொண்டு வருகின்றார். மிக முக்கியமாக பாலைவனத்தில் அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு ஷாட்லே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒடியாந்து நிற்கிறது, பாலைவனத்தில் வந்து அந்த சேசிங்ஸு நைட் ஷாட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த திரைப்படத்துக்கான எடிட்டிங் வந்து ரஞ்சன் ஆப்ரஹாம் வந்து பண்ணியிருக்காரு. தேவையான இடங்களில் மட்டுமே ஸ்பீட் கட்டு, மற்ற இடம்லாம் வந்து அந்த ஃபீல் மாறாத அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறார். இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தினுடைய அடிப்படையாக கொண்டு, அதாவது வினித் ஸ்ரீனிவாசனுடைய நெருங்கிய நண்பருக்கு நடந்த சம்பவத்தை வந்து மிக அழகாக வந்து திரைக்கதையால் வந்து கோர்த்து சுவாரஸ்யங்களை வந்து அதில் உள்ளர வச்சு அவங்க வந்து திரைப்படத்தை வந்து வினித் ஸ்ரீனிவாசன் பண்ணியிருக்கிறாரு. வினித் ஸ்ரீனிவாசன் வந்து அந்த செல்ஃப் எம்ப்ளாய் கேரக்டர் கூட வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. நான் இப்போ இங்கே இருக்கலாமா அப்படின்றப்பையில நான் வந்து செக்யூரிட்டி கூப்பிடுவேன்றது, அப்போ நான் அவரே வர்றது, ஸோ கோட் போட்டால் வந்து எந்தளவுக்கு நீங்கள் மதிக்கிறீங்கன்றதுக்கு வந்து காமிக்கிறதுக்காக அந்த விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5.75. வேற என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.